வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் ஒர்க்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் ஜர்தோசி ஒர்க்கும் காயின் ஒர்க்கும் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா 2 இன்ச்சஸ்க்கு ஃபுல்லாக பார்டரில் ஜர்தோசி ஒர்க்கு, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, காயின் ஒர்க்குன்ட்டு எல்லாமே கலந்து வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக கொடுத்துருக்கேன். சென்டர் கீழே ஒரு பார்டரில் ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சுட்டு அதை சுற்றி வங்கி ஸ்டைலில் ஒரு 2 கர்வ் லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த 2 கர்வ் லைன்ஸ்லையுமே லக்ஷ்மி காயின் கொடுத்து ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கேன். பீடில் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே கொடி கொடியாக டிசைன் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்டோன் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்குன்ட்டு எல்லா ஒர்க்குமே கலந்து வரும்போது ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்குது. பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த கஸ்டமரோட ரிசப்ஷன் ப்ளவுஸு. அவங்க சாரீ கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பேரட் க்ரீன் கலரு. அவங்களோட வித் ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸு. அவங்களோட சாரியோட வித் ப்ளவுஸ்லேயே எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் அவங்க கேட்ட மாதிரி அவங்களோட சாரியோட வித் ப்ளவுஸ்லேயே பேரட் க்ரீன் கலரு, கோல்டு கலர் காம்பினேஷனில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன நெக் லைன் வேணுமோ அந்த நெக் லைனில் செயின் ஸ்டிச்சு, ஜரி த்ரெட்டில் ஒரு லைனு, அவங்களோட சாரீ கலர் பேரட் க்ரீனால் க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஒரு லைன் சுகர் பீடு. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு ஜர்தோசி லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ளே ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஜர்தோசி லோடு ஃபாலோ பண்ணும்போது நல்லா எம்போஸ்டாக பார்க்குறது லுக்கு அழகாக இருக்கும். அதனால் அது மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு. அதுக்கப்புறம் ஒட்டர் ஸ்டோனு, ஒட்டர் ஸ்டோனு க்ரீன் கலர்லேயே கரெக்டாக ஒட்டர் ஸ்டோன் கரெக்டாக ஒட்டிட்டு அந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் ஒரு 1/4 இன்ச் ஜர்தோசி வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து அந்த நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அந்த லெக் லைன் ஒட்டினாப்பில் ஒரு லீஃப் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த லீஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜர்தோசி லீஃப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு சென்டரில் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு, க்ரீன் கலரில் ஒரு லைனு, ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் லீஃப் நல்லா நெருக்கம் அழகாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 லீஃபுக்கு நடுவில் வர இடத்துல 3 சுகர் பீடு ஒரு கோல்டு பாலுன்னு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டோனு, பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு ஃப்ளவர் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம லீஃப் போட்டதுக்கு கரெக்டாக கீழே இன்னொரு ஃப்ளவர் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளவர் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றியுமே கோல்டு பால் கொடுத்துட்டு கோல்டு பால் சுற்றியுமே ஜர்தோசியை வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளவர் அழகாக கொடுத்து முடிச்சிட்ட பிறகு அந்த 2 ஃப்ளவருக்கு நடுவில் இது காயின், லக்ஷ்மி காயின் கொடுத்துருக்கேன். லக்ஷ்மி காயின் இப்போ ரொம்ப ஃபேஷனு, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் லக்ஷ்மி காயின் சென்டரில் லக்ஷ்மி காயின் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, ப்ளவுஸ் கலரு பிங்க் கலர்லேயே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி நல்லா அந்த 2.5 இன்ச்சஸ்க்கு நல்லா ஹெவி ஒர்க் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டாட்ஸ் வைக்கிறதுக்கு திலகம் ஷேப்பு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு பீடு ஒரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு, ஒரு ஸ்டோன் க்ரீன் கலர்ன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி கொடுத்து ஃபுல் ப்ளவுஸுமே கவர் ஆகி வர மாதிரி ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு நம்ம பேக்கில் எப்படி ஃபாலோ பண்ணுமோ அதே சேம் கண்டினியூட்டியாக ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அழகாக நெக்லைன் ஒரு 1/2 இன்ச்சுக்கு சேம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லீஃபு, லீஃபு கீழே ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 2 ஃப்ளவருக்கு நடுவில் அழகாக லக்ஷ்மி காயின் கொடுத்து நல்லா ஃப்ரண்ட் போர்ஷனும் ஃபுல்லாகவே கவர் ஆகி வரும்போது நல்லா கிராண்ட் லுக்காக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. நல்லா லாங் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் கேட்டாங்க. சென்டரில் ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் கொடுத்துட்டு நல்லா கிராண்ட் ஒர்க் வர மாதிரி ஃபாலோ பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை ஸ்லீவ் பார்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன், பெரிய ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்டோன் கலரு க்ரீன் கலர் பிங்க் கலர்ன்ட்டு ஆல்ரெடியாக கொடுத்துட்டு அதை சுற்றி ஸ்டோன் லேஸு, ஒரு லைன் சுகர் பீடுன்னு கொடுத்து அந்த பார்டரை 1 இன்ச்சுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பார்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்டோனு, பிங்க் கலர் க்ரீன் கலர்ன்ட்டு ஆல்ட்ரேட்டிவாக ஒட்டிட்டு
அதை சுற்றி கோல்டு கலர் ஸ்டோன் லேஸு, அதுக்கப்புறம் அதை சுற்றி மறுபடியும் சுகர் பீடின் கொடுத்து ஒரு திலகம், பெரிய திலகம் ஷேப் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு திலகம் ஷேப்புக்கு நடுவில் ஒரு சின்ன திலகம் வர மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு அதே மாதிரி பிங்க் கலர் க்ரீன் கலர் ஸ்டோன் வந்துட்டு ஆல்ரெடியாக மாற்றி ஒட்டிட்டு அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்து நல்லா 1 இன்ச்சுக்கு பார்டரு நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கு கரெக்டாக சென்டராக ஒரு பெரிய லக்ஷ்மி பெண்டன் கொடுத்துருக்கேன். லக்ஷ்மி பெண்டன் ரெடிமேடாகவே நல்லா அழகாக கடையில் விற்கும், நிறைய டிசைன்ஸ் இருக்கும். என்ன டிசைன் உங்களுக்கு பிடிக்குதோ பார்த்து வாங்கிக்கலாம். அது மாதிரி லக்ஷ்மி பெண்டன் சென்டராக கொடுத்துட்டு லக்ஷ்மி பெண்டன்ட்லேருந்து கரெக்டாக 1.5 இன்ச்சஸ்க்கு ஒரு பார்டர் லைன் மாதிரி முதல்ல ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணது மேலேயும் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லைன் கோல்டு கலர் ஸ்டோன் லேஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லைன் சுகர் பீடு அதுக்கப்புறம் ஒட்டர ஸ்டோனு க்ரீன் கலர் ஒட்டர ஸ்டோனு கரெக்டாக கொடுத்து ஒரு ஒரு ஸ்டோனுக்கு நடுவில் ஜர்தோசி வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு ஸ்டோன் லேஸு சுகர் பீடுன்னு கொடுத்து அந்த 1 இன்ச் பார்டர் லைன் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அதிலிருந்து லக்ஷ்மி பெண்டன்ட்டு தொங்குற மாதிரி காமிக்கிறதுக்கு கரெக்டாக லக்ஷ்மி பெண்டன்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். லக்ஷ்மி பெண்டன்ட் ஃபாலோ பண்ணிட்ட பிறகு ரெண்டு லக்ஷ்மி பெண்டன்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து அந்த லைனுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி அந்த கரெக்டாக அந்த போர்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது முடிச்சிட்ட பிறகு அதுலேருந்து மறுபடியும் ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு சேம் அதே மாதிரி பார்டர் லைன் திலகம் ஷேப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த திலகம் ஷேப்பில் ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் கோல்டு கலர் ஸ்டோன் லேஸு, ஒரு லைன் சுகர் பீடுன்னு கொடுத்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நடுநடுவில் ஒரு கோல்டு பால் ஒன்று 1/4 இன்ச்சு கேப்பில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் லைனு ஜர்தோசியை கர்வ் ஷேப்பில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கிற இடம் எல்லாமே ஜர்கன் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட்டாக நல்லா கோல்டு கலர் காம்பினேஷனில் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டராக ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு லக்ஷ்மி காயின் வர மாதிரி ஃப்ளவர் லக்ஷ்மி காயின் ஃப்ளவர் லக்ஷ்மி காயின்ட்டு அழகாக அந்த இடம் ஃபுல்லாகவே கவர் ஆகி நல்லா கிராண்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே கொடி கொடியாக டிசைன் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கொடி டிசைன் பார்த்திங்கன்னா கொடி வர இடம் எல்லாமே சுகர் பீட்டில் கொடுத்துருக்கேன். லீஃப் எல்லாமே ஜர்தோசி லோட்லேயும் ஜரி லோட்லேயுமே ஆல்ரெடியாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக காமிக்கிறதுக்கு ஸ்டோன்ஸும் திலகம் ஸ்டோன்ஸும் அங்கங்கே ஒட்டி அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லா ஃபுல் ப்ளவுஸுமே நல்லா ஹெவியாக ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க ரிசப்ஷனோட போடும்போது அந்த லைட் வெளிச்சத்துக்கு நல்லா ரொம்ப கிராண்ட் லுக்காக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.